ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம் என்னென்னு பார்க்குறீங்களா கேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே எம்மியாக இருக்கா எனக்கும் இந்த கேக் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு கேக் வீடியோ போட்டிருக்கோம் பட் அதை விட இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ பார்க்குறீங்களா இந்த பிஸ்கெட் வச்சு தான் செய்ய போகிறோம் சாக்லேட் பிக்ஸ் பிஸ்கெட் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் பவுடர் பண்ணதுக்கப்புறம் ஒரு உங்களுக்கு எந்த பவுல் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த பவுலில் இதை மாற்றிக்கோங்க குக்கிங்கை பொறுத்தளவு அவங்ககிட்ட இருக்க வெசல்ஸ் எல்லாம் நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்மக்கிட்டே நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம செய்ய முடியும் அந்த மாதிரி என்கிட்ட கிட்ட இருக்கிற பொருளை வச்சு தான் நான் செய்கிறேன் பிஸ்கட்டை பவுடர் பண்ண மாதிரியே எனக்கு தேவையான அளவு சுகரையும் நான் பவுடர் பண்ணி போட்டுக்கிட்டேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த ஆயிலெலாம் தடுவதுக்கு ஒரு கரண்டி மாதிரி இருக்கும் இல்லையா அதுதான் அது வந்து கிண்டுறதுக்கு நல்லா இருக்கும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ நான் அதுதான் எடுத்திருக்கேன் கரண்டி ஸ்பூனை விட இது நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஈனோ ஒரு பாக்கெட் இது கூட ஆட் பண்ணிவிட்டு பால் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நீங்கள் அந்த பவுடர் வந்து நல்லா கெட்டியாக பேஸ்ட் ஆகுற மாதிரி எவ்வளோ தேவைப்படுதோ அதை ஊற்றி இது பீட் பண்ணிக்கோங்க நல்ல க்ரீம் மாதிரி வரணும் ரொம்ப நம்ம மற்ற கேக்கு பண்ணோம் இல்லையா ரொம்ப தண்ணியாட்டை அப்படிலாம் இருக்கக்கூடாது இது வந்து க்ரீம் மாதிரி இருக்கணும் ஸோ நீங்க தேவையான அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க நல்லா கிண்டிக்கோங்க ஏன்னா கீழே வந்து அந்த பவுட்ரு வந்து அப்படியே இருக்கும் இதில் தெரியுது பார்த்தீங்களா ஸோ நல்லா கீழே கீழே வரல போற மாதிரி விட்டு கிண்டிக்கோங்க ரொம்ப பால் ஆட் பண்ணிடாதீங்க அப்புறம் தண்ணியாக போயிடும் இந்த மாதிரி ஃபுல்லாக பீட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்லா விட்டுற போகிறோம் ஏன்னா இந்த இது க்ரீம் வந்து நல்லா உப்பி சாஃப்டா வந்திருக்கும் அந்த அளவுக்கு நம்ம இதை விட்டுறணும் அந்த நேரத்தில் பிரெட் இருக்கு இல்லையா அதில் வந்து முன்னாடி இருக்கிற பீஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ சென்டர்ல இருக்கிற பீஸாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஈவனாக இருக்கிற பீஸாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த பீஸ்க்கெல்லாம் இப்போ கார்னர் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம கட் பண்ண போறோம் கட் பண்ணியாச்சு நான் மூணு செட் வச்சிருக்கேன் இந்த மாதிரி பிளாஸ்டிக் சீட் எடுத்துக்கோங்க ஏன்னா இதை கேரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இதே பிளேட்டும் எடுக்கலாம் பிளேட் எடுக்கிறத விட இது கொஞ்சம் நல்லா இருக்கும் பிளேட்டை விட இந்த தட்டு நல்லா இருக்கும் இப்போ பிரெட் எடுத்தோம் இல்லையா அதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை வந்து இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் அங்கே வச்சோம் இல்லையா அந்த க்ரீம் அது வந்து நல்லா ஊறியிருக்கும் இப்போது இப்போ அதை எடுத்து இது மேலே அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் அது அப்படியே ஒட்டிக்கும் பட் கொஞ்சம் அப்படியே எடுத்து போட்டு அதுக்கப்புறம் இது பண்ணணும் இந்த மாதிரி தள்ளுறதுக்கெலாம் பாருங்களேன் இந்த கண்ணி ரொம்ப ஈ ஈஸியாக இருக்கும் குக்கிங்கில் ஒரு சிம்பிள் ஃபார்முல தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நம்ம சமைக்கிறோம்ல அது வந்து டக்குன்னு காலியாச்சு இல்லை எல்லோரும் சாப்பிட்றதை பொறுத்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி இந்த கேக் வந்து செமையா டக்குன்னு காலி எங்கள் வீட்டில் பண்ணது தான் மாயம் உடனே காலியாயிருச்சு ஃபஸ்ட் நம்ம அப்ளை பண்ண மாதிரியே எல்லா ப்ரெட் பீஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணி அதை சேஃப் பார்த்து நம்ம வச்சுக்கலாம் வச்சதுக்கப்புறம் அந்த க்ரீமை ஈவனாக த்ரீ லேயர் வர்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை நம்ம நார்மலாக மிக்சியில பிளண்ட் பண்ணுறோம் அதை மிக்ஸ் பண்ணுறோம் டுவெண்ட்டி மினிட்ஸ் அதை ஊற விடுறோம் தென் நம்ம எடுத்து அதை அப்ளை பண்ணி ஃப்ரிட்ஜில் வடித்து எடுக்க போகிறோம் அவ்வளோதான் பார்த்திங்களா நான் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இதுக்கு மேல மட்டும் மொழுக்கட்டின்னு இருந்துச்சா ஸோ அங்கேயும் ஒரு ரெண்டு பீஸ் வச்சிடலான்ட்டு அந்த ரெண்டு பீஸையும் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் அந்த க்ரீமை அப்ளை பண்ணிடுறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த கேக்கை ஒரு டைம் எனக்காக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா இது பண்ணதுக்கு அப்புறம் பாதாம் இருக்கு இல்லையா அது அந்த காய் இல்லை அதில் வச்சு நல்லா பொடிசா இது பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த சைடில் ஃபுல்லா டெக்கரேட் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஃபுல்லாக வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை சைடு இல்லை ஹார்ட் ஷேப்பில் வேணும் எந்த மாதிரினாலும் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வைட்டுக்கோங்க ஒரு ஹெல்த்தியான திங்ஸும் நம்ம சாப்பிடும்போது நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா அவ்வளோதான் நம்ம கேக் ரெடி ஆயாச்சு நான் மேலே இருக்க அந்த பாட்டை மட்டும் வச்சுட்டு ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் ஃப்ரிட்ஜில் டுவெண்ட்டி மினிட்ஸ் டு ஆஃப் அன் ஹவர் வச்சு எடுங்க சூப்பர்வான கேக் ரெடி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்